கோபிநாத் அப்படிங்கிறது திருப்பூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. ஐயா சரணம், ஐ ஆம் கோபிநாத் ஃப்ரம் திருப்பூர். ஆஃப் த ஃபார்ச்சுனேட் மேன் டு ஹியர் யுவர் ஸ்பீச்சஸ் த்ரூ யூடியூப் இஸ் டோட்டலி சேஞ்ச் மை அப்ரோச் டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நவ் மை கன்ஃபர்மேஷன் இஸ் அன்டவுட்டபிலிட்டி கிளியர், அன்டவுட்டபிலிட்டி கிளியர், பட் ஐ ஆம் ஸ்டில் ரெகுலர்லி லிசனிங் டு யுவர் யூடியூப் ஸ்பீச்சஸ் without any compulsive behavior. Is it right to repeat listen to the same speeches even after knowing everything clearly? Yes, please advise me your valuable opinion in this regards. நீங்க வந்து புரிஞ்சிட்டீங்க, புரிஞ்சதையும் கன்ஃபார்மா ஆயிட்டது. இப்ப இதுவும் இருந்தாலுமே கூட இது கேட்கறதுனால ஒன்றும் தவறில்லை. இப்போ இதனால உங்களை வந்து நீங்கள் கேட்குறது, நீங்கள் திருப்பி திருப்பி அதை கேட்டனால உங்களை ஏதோ மிஸ்லீட் பண்ணி இங்கேயே கொண்டு போகணுங்கிறது இல்லை. இது திருப்பியே கேட்டனால வேற ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு போக போறீங்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு அது கேட்கறது உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குங்கிறனால ஒரு டைம் பாஸிங்காக நீங்கள் கேட்டுக்கலாம், அதனால தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தோட்டமும் இருக்கு, வீடும் இருக்கு, வீட்டுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லிங்கன்னா வீட்டோடையே நினைக்கணும்ல, தோட்டத்துக்குள்ளே போக மாட்டேன்னு இல்லை, நீங்கள் சுற்றி கூட போகலாம், வீட்டுக்குள்ளதான் இருக்கணுங்கிறதுல வெளியே வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி என்னன்னு சொன்னா, நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட அது எல்லாமே முடிச்சிடணும்னு அவசியம் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியாச்சுன்னு சொன்னா அதை நீங்க திருப்பியே பார்க்க வேண்டியதில்ல. ஏன்னா பார்த்தா அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா பரவாயில்ல, இது அப்படி ஒன்றும் இல்லைங்கிறதுனால நீங்க அதை திருப்பி படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த விஷயங்க, many enlightened saints describing their enlightenment experiment with more ecstasy. Hearing all their experience, most of us also fond of having such experience. Now, how to come out of this urge or experience the ecstasy? ஒவ்வொரு ஞானிகளுமே வந்து சில பரவச நிலைகளை பத்தி எல்லாம் டிஸ்கிரைப் பண்றாங்க. அவங்க டிஸ்கிரைப் பண்றதை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி பரவச நிலைமையில ஒரு ஆர்வம் ஏற்படுது, அதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது, அந்த ஆர்வத்துல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு கேட்கிறாரு. இப்ப இல்லைங்கன்னா உண்மையிலேயே அந்த எக்ஸ்டசிங்கிறதே, நானும் கூட ஒரு காலத்துல அந்த எக்ஸ்டசி தான் வந்து இருக்கிறதே ஹையஸ்ட் ஸ்டேட்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த எக்ஸ்டசி கிடைச்சதுக்கு பிறகுதான் அது ஹையஸ்ட் ஸ்டேட் இல்லைங்கிறதே தெரிஞ்சது. இப்போ சிலவங்களுக்கு வந்து சில ஞானிகள் வந்து அந்த எக்ஸ்ட்ரெசிச்சு அவங்களுடைய லைஃப்பில் அவங்க பயிற்சிகள் முயற்சிகள் அந்த எக்ஸ்ட்ரெசி அடையாமல் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் சிலவங்க ஞானம் அடைஞ்ச பிறகு கூட அந்த எக்ஸ்ட்ரெசி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரெசிங்கிறது என்று கிடையாது, அது ஏதோ சொல்ல போனால் இதெல்லாம் மனோ லயத்தினால ஏற்படக்கூடியது. இப்போ நாம் அடைய வேண்டிய என்னன்னு சொன்னால் மனோ லயத்தோட மனோ நாசம் தான் அடையணுடைய மனோலயத்தினால ஏற்படும். எக்ஸ்ட்ரெசி வந்து மனோலயத்தோட தொடக்கூடியது, மனோ நாசத்தோட தொடக்கூடியது இல்லை. அதனால நம்ம அடைய வேண்டிய இடம் மனோநாசமையுடைய மனோலயம். எக்ஸ்ட்ரெசி மேல நமக்கு ஒன்றும் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே. ஆர்வம் வேணும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரெசி வேணும்னா நீங்க ஞானத்துக்கும் எக்ஸ்ட்ரெசிக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கு நீங்க யோகா ஏதாவது பண்ணினீங்கன்னா எக்ஸ்ட்ரெசி எல்லாம் கிடைக்கும். மன பயிற்சிகள் ஏதாவது நீங்க மைண்ட் சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் ஏதாவது பண்ணினீங்கன்னா கிடைக்கும். அதனால அது நீங்க உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னு சொன்னா அந்த எக்ஸ்ட்ரெசிமே கூட ஒரு அளவோட இருந்தாதான் பரவாயில்ல. உண்மையிலே வந்து இந்த எக்ஸ்ட்ரெசிக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரெசிங்கிறதே கூட நம்ம பாடியில ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஆக்சுவலா இது ஒரு பாடிலி ஃபீலிங் தான் எக்ஸ்ட்ரெசிங்கிறது கூட. பேர் வந்து ஆன்மீக உணர்வுன்னு சொல்லுவோம், ஆனா எல்லாமே ஒரு பிசிக்கல் ஃபீலிங் தான். ஏதோ ஒரு வகையான என்சைம்ஸ் சுரக்கிறதுனால அந்த மாதிரி எக்ஸ்ட்ரெசி எல்லாம் ஏற்படும். இப்போ நீங்கள் ஆல்கஹால் இருக்குது, இது எல்லாமே கூட ஒரு எக்ஸ்ட்ரெசியை கிரியேட் பண்ணும். இப்போ காரணம் என்னங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு என்சைம்ஸை சுரக்கிடுறோம், அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்திடும். அந்த ரியாக்ஷன் ஏற்படும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரெசி இருக்கிற மாதிரி தோணும். அதனால் இது எல்லாமே வந்து ஒரு அளவோட வந்துன்னா பரவாயில்ல, ஒரு அளவுக்கு மீறிச்சுன்னு சொல்லி சொன்னால் அது ஆன்மீகத்தினால வந்தாலும் சரி ஆல்கஹால்னால வந்தாலும் சரி ரெண்டும் ஒன்று தான், அதில் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதனால அது ஒரு அளவோட வச்சுக்கிட்டா பரவாயில்ல, நீங்க அதுல ஆசைப்பட்டதுல தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே அது மேல ஒரு ஆர்வம் உள்ளவங்க தான். ஒரு அளவோட வந்துச்சுதான் பரவாயில்ல, ஆனா ஞானத்துக்கும் அந்த எக்ஸ்பிரஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்க, அடுத்த குவெஸ்டன் ராஜேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். திங்கிங் தான் தூக்கத்திற்கு தடை என்று சொல்லி இருக்கிறீர்கள்,
திங்கிங் செய்யக்கூடாது என்பது இங்கு ஒரு வேலையாகி விடுகிறது. மனம் திங்கிங் செய்யக்கூடாது என்று இதையே மீண்டும் மீண்டும் சொல்லி கவனத்தை இதிலேயே வைக்கிறது. இது சரியாக புரிந்து கொண்டு போராட்டத்திலிருந்து விடுபடுவது எவ்வாறு? சரி, அதையுமே நீங்க தாட்டா எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு அதே உங்களை மீறி வர்றதா எடுத்தீங்கன்னா அது தாட் மாதிரி ஆயிரும். அதனால அந்த திங்கிங்குமே தாட்டா மாத்திட்டா புரிஞ்ச முடிஞ்சிருச்சு. எதுவுமே வந்து நீங்களா திட்டம் போட்டு செய்யறது தான் ஒண்ணுமே தெரியல. வந்துட்டு அது நீங்க திட்டம் போட்டு செஞ்சானாதான் திங்கிங். உடைய உங்களை அறியாம ஏதோ ஒரு வகையில நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது எல்லாமே தாட்டும். இதெல்லாம் அன்கான்சியஸான எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிடுங்க. மற்றபடி என்னன்னு சொல்லிச்சோம்னா, இந்த தாட் அண்ட் திங்கிங்கிறதே என்னங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனையில வரும்போது அந்த தாட் அண்ட் திங்கிங்கிற ஒரு கான்செப்டே நம்ம எடுக்கணும். சும்மா இருக்கா எப்பவுமே போய் நம்ம திங்கிங்ல இருக்கோமா தாட்ல இருக்கோமான்னு வெரிஃபை பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள் என்னன்னா பிரச்சனையை வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுருவாங்க.